அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 27 தவம் குறள் எண் 265 வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். இதுதான் குறள். தவத்தினால் வேண்டிய பயன்களை வேண்டியவாறு அடைய முடியும். ஆகையால் செய்வதற்குரிய தவத்தை செய்ய இல்லறத்தானும் முன்வரலாம் என்று குறள் மூலம் இல்லறத்தில் வாழ்பவர்களை, ஏன் தவம் செய்யாமல் இருக்கிறீர்கள், தவம் செய்து நீங்களும் வேண்டியதை பெறுங்கள் என்று இந்த குறள் வாயிலாக இல்லறத்தில் வாழும் நல்லறம் செய்வதற்கு ஊக்கத்தை கொடுக்கிறார்கள் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது தவத்தால் தான் எல்லாமே கைகூடும் என்ற பொருள்பட கூறுவது போல் மட்டுமல்லாமல், இப்போது தவம் செய்து கொண்டிருக்கும் தவத்தார்கள் கூட முன்பு இல்லறத்தில் இருந்தவரே, அவர்களைப் போல் நீங்களும் ஏன் தவம் செய்ய முடியாது, முயன்றால் முடியும் தவம் செய்ய, அதனால் விரும்பி அனைத்தும் பெறலாம் என்பதையே வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்ற ஒரு அருமையான குறள் மூலம் இல்லறத்தானுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் தவம் செய்வதற்கு வள்ளுவ பெருந்தகை. வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.